கருவேப்பிலை குச்சி, முருங்கை குச்சி, இஞ்சி அல்லது சுக்கு மூணையும் நல்லா கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு டம்ளர் பண்ணால் அரை டம்ளர் வர மாதிரி, ரெண்டு டம்ளர் பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் வர மாதிரி போட்டு நல்லா கஷாயத்தை இது பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து பனை வெள்ளம் போட்டு வெள்ளம் இல்லை பனை வெள்ளம் போட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டி அது தேவையாக நீங்கள் குடிக்க குடிக்க உடலில் இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாம் நல்ல ரத்தமாக உற்பத்தி ஆகும், ரத்த அளவும் அதிகமாகும். முருங்கை குச்சி இலைய நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிக்கோங்க. நம்ம கருவேப்பிலை வாங்கி எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த இதெல்லாம் கூட நமக்கு யூஸ் ஆகும். இதை வந்து நம்ம கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி டீயில் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்க இஞ்சி இல்லைன்னா வந்து சுக்கு உங்கள் இஷ்டம், அது ரெண்டுத்துல எது வேணால் போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நசக்கி போட்டுக்கோங்க. பால் கொடுத்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஹெல்த்தியான காலையில் காஃபி டீக்கு பதிலாக இது ஹெல்த்தியாக நம்ம குடிக்கலாம்.